தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய முதற்கட்ட வேட்பாளரை இறுதி செய்திருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. விவரங்களுடைய நிகழாமுடைய சிறப்பு செய்தியாளர் சிஸ்திரா. சிஸ்திரா, எந்தெந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்காங்க, மற்ற தொகுதிகளுக்கு எப்போ இறுதி செய்யக்கூடிய தகவல் இருக்கு? தீபா, காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் தமிழ்நாடு குறித்த வேட்பாளர்களை ஆலோசனை செய்வதற்காக இன்று காலை இரண்டாவது முறையாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் கூடியது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக 9 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர்களை இறுதி செய்வதில் கடுமையான வாக்குவாதங்கள் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் மேலிட பொறுப்பாளர்களிடையே இன்றைய கூட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய 4 தொகுதிகளில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 5 தொகுதிகளான திருநெல்வேலி, கரூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர் மற்றும் சிவகங்கை ஆகிய தொகுதிகளில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் சற்று சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெளியாகியுள்ளது. மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த அளவில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனை என்பது விரைவில் மத்திய தேர்தல் குழுவானது முடிவு செய்யும் எனவும், வரும் 27 அன்று காலை மீண்டும் இந்த தேர்தல் குழுவானது கூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் வேட்புமனு தாக்கல் என்பது 27 நிறைவடைய உள்ள நிலையில், அதற்கு முன்னதாகவே இந்த தேர்தல் குழு கூடி இறுதியாக மீதமுள்ள அந்த 5 வேட்பாளர்கள் குறித்த அந்த ஆலோசனையும் அவர்கள் செய்வதற்கான அந்த ஒரு ஆலோசனை என்பதும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. மொத்தமுள்ள 9 தொகுதிகளில் 4 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரிக்கான வேட்பாளர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் தேர்வில் தான் தற்பொழுது சற்று சிக்கலானது நடைபெற்று வருகிறது. நேற்று, இன்று ஆகிய 2 நாட்கள் இறுதி செய்யப்பட்ட அந்த 3 வேட்பாளர்கள், ஒவ்வொரு தொகுதிக்குமான அந்த 3 வேட்பாளர்களை நேரடியாகவே காங்கிரசுடைய மேலிட தலைவர்கள் ஒரு இன்டர்வியூ மூலமாக, ஸ்கிரீனிங் கமிட்டி மூலமாக அவர்களை இன்டர்வியூ செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் இந்த ஒரு வேட்பாளர்களை இறுதி செய்யும் நிகழ்வு குறித்த அந்த ஆலோசனை என்பது 2 நாட்களாக நேற்று மாலை மற்றும் இன்று காலை டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. அதில் தான் தற்பொழுது முதற்கட்டமாக 4 தொகுதிகளுக்கான வேட்பாளரை, தமிழக வேட்பாளர்களை தற்பொழுது காங்கிரசுடைய தலைமை மத்திய தேர்தல் குழுவானது இறுதி செய்துள்ளது. தேவா, நன்றி. சுசித்ரா, அடுத்ததாக திமுக செய்தி தொடர்பாளர் டி கே சிலங்கோவன் தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார். நேரலையில் 2 நாடுகளுக்கு குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் 2 நாடுகளுக்கு முதலமைச்சர், ஒரு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க முடியாது. இப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் எங்கெங்கே காலியாக, எந்த மாநிலத்திலே ஆளுநர் பதவி காலியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கெல்லாம் அவர்தான் வந்து ஆளுநராக இருக்கிறார் என்றால் அது ஒரு ஒப்புக்கான பதவி என்பது அதன் மூலமே தெரிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார். அது ஒரு ஒப்புக்கான பதவி, அவர்கள் சட்டப்படி நடப்பதுதான் அவர்கள் கடமை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியிலே அதன் ஆட்சியை நடத்துகிற அந்த கட்சியின் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படை, எப்படி சொல்வது என்று சொல் கோபத்திலே சொல்ல வேண்டால் அறிவு கூட இந்த ஆளுநருக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இவருக்கு ஒன்றும் தெரியாது, கால்டுவல்லை தெரியாது, போப்பை தெரியாது, திருக்குறள் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அது பற்றியெல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டிருப்பார். தனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதை அடிக்கடி காண்பித்துக் கொள்வதுதான் இந்த ஆளுநரின் வேலையாக இருக்கிறது. நீதிமன்றம் 2வது முறையாக கொடுத்த அடியிலே அச்சப்பட்டு அவர் இப்பொழுது இந்த பதவி பிரமாணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இவரே அவரை பதவி நீக்கம் செய்ததை எதிர்த்து நீதிமன்றம் கண்டித்தது. முதலமைச்சருக்கு தான், ஜனநாயகத்திலே முதலமைச்சருக்கு தான் அதிகாரம், முதலமைச்சர் அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அந்த விளக்கத்தை இந்த அரசாங்கத்திடம் கேட்டு அதற்கான விளக்கத்தை பெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இவரே முடிவெடுப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த ஆளுநர் பதவியை ஒன்றிய பாஜக அரசு, தனக்கு பிடிக்காத, தனக்கு எதிர்கட்சியாக உள்ள கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயகத்தை குலைக்கும் வகையில் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ஆனால் இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசே ஆளுநரின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் கூஜி வழக்கு நடந்து அந்த நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்திலே மிக தெளிவாக அதற்கு தீர்ப்பு வந்துவிட்டது. அப்பொழுதே இவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே. 10 காலமாக பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது. இந்த 10 காலமாக அந்த மேல்முறையீட்டு வழக்கினை எடுத்து நடத்துவதற்கு இவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இப்பொழுது தேர்தல் நெருக்கத்திலே அதை அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். காரணம், தேர்தல் பயம் என்பது தான் தெரியும், வெளிப்படையாக தெரியும். பயம், தேர்தலில் தோத்துருவோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். தேர்தலில் தோல்வி உறுதி என்பதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எதிர்கட்சி என்று. ஆனால் இப்பொழுது அவர்களே அதை ஒப்புக்கொள்ளும் விதமாக பல நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார். கட்டாயமாக இது சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு. நாங்கள் இப்ப வழக்கு தொடுத்தவர்களில் நாங்களும் திமுகவும் ஒன்று. இவர்கள் நீதிக்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதை நீதிமன்றம் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த வகையிலே நீதிபதிகள் முறையாக செயல்பட்டு வருகிறார்கள். நீதிமன்றம் இதை சரியாக கவனிக்கிறது என்ற மகிழ்ச்சியிலே நாங்கள் இருக்கிறோம். டி கே சிலங்கோன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நிரலையில் பார்த்தோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின்